ரசிச்சு ருசிச்சு சமைக்க வெல்கம் டு தோழிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன மணக்கிற மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்காவுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 200 கிராம் மட்டன் வந்து வாங்கி மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் கறிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்க்கு வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஆதி பிரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன். என்ன பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுபோக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து மட்டன் சுக்கா கண்டி செஞ்சுருக்க ஸ்பெஷல் பொடி. இந்த பொடி எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1/3 ஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்கேன், அதாவது முழு மல்லி. அதுக்கு 1/1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 4 காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். பட்டை வந்து 2 துண்டு எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து 6 கிராம்பு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இந்த பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க ஃபஸ்ட்டு இந்த பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் இல்லாத வெறும் வாணலியில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த மல்லியை போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகமும் மிளகும், வத்தல், பட்டை, கிராம்பு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்பைசஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விரும்புவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து போட்டுக்கோங்க. இது திரித்ததுக்கப்புறம் அந்த திரித்த பொடியில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 to 2.5 ஸ்பூன் போதுமான அளவு. இது வந்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை. இவ்வளோ தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க விரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, எடுத்து வச்சுருக்க சோம்பு, வெங்காயமும் பச்சை மிளகாயும், காஷ்மீரி சில்லித்தூளும் அந்த மல்லித்தூளும் போட்டுக்கலாம். அந்த ஸ்பெஷல் மசாலா பொடியிலையும் வத்தலும் மல்லியும் சேர்த்துருக்கனால தான் இப்போ இதில் வந்து குறவா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் கூட நம்ம வத்தல் பொடி போடும்போது என்னாகுன்னா அந்த கலர் உங்களுக்கு வந்து ஒரு லுக்காக கிடைக்கும். வத்தல் மல்லியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அதை வச்ச கறியையும் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணி இருக்க உப்பு போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். அப்போ தான் அதில் உள்ள அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு, அந்த பட்டை, கிராம்பு, அந்த மாதிரி ஸ்பைசஸோட ஸ்மெல்லு, அந்த உப்பு உரப்பு எல்லாமே வந்து கறியில் இறங்கும். அதனால கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு டைம் கொடுத்துக்கலாம். விட்ட தண்ணியில் பாதி தண்ணிக்கு மேலே வத்தியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொடியை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஃபைனல் டச்சாக மிளகு பொடியும் தூவி அதோட பச்சை வாசனையும் போயாச்சு. மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோழிஸ் கிச்சனிலிருந்து உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.